Hello friends and families, welcome back to TCT, Tamil Kartik. இன்றைக்கு ஜெர்மன் நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -5 பாக செல்சியஸ்லேருந்து -10 பாக செல்சியஸ் வரை இருக்குது. ஸோ இங்கே ஸ்னோஃபால்ஸ்னு ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஸோ நாடு ஃபுல்லாக இப்போதைக்கு எல்லாத்தையும் தடவடை வச்சுருக்காங்க, எந்த பிரயாணமும் மேற்கொள்ள இல்லாது என்ற அவ்வளோத்துக்கு ஸ்னோஃபால்ஸ் கொட்டிக்கிட்டு இருக்குது. இங்கே பனி மழை தொடங்கினதுக்கு அப்புறம் பச்சை பசிலிருந்த இடம் இந்த இடம் ஒரு பச்சை புல் கூட தெரியாத அளவுக்கு ஒரு அண்டார்டிகால இருக்கிற மாதிரிக்கு அவ்வளோத்துக்கு வெள்ள பனி கொட்டி போயிருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பனி வந்து மெதுமையாக தான் இருக்கும், பட் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அப்படியே அது ஃப்ரீஸ் ஆகி கல் ஆகிடும். இது ஒரு இப்போ 3 அடி உயரத்துக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்குது, அவ்வளோத்துக்கு பனி கொட்டி இருக்குது இந்த இடத்துல. பயங்கர காத்தோட பனி புயல் அடிக்குது. இப்படி பனி அடித்தால் நான் எப்படி வேலைக்கு போவேன்? ஸோ வீட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு பனி புயலை காட்டியாச்சு, இப்போ வெளியில் போய் பனி மழை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இயற்கை எப்படி இருந்தாலும் அனுபவிக்க தான் வேணும், அதாவது பச்சை பசலிருந்து இயற்கையாக இருந்தாலும் அனுபவிக்கத்தான் வேணும், வெள்ள வழி ரெண்டு பனி மழையாக இருந்தாலும் அனுபவிக்க தான் வேணும். வாங்க வழியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரோட்டெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு, அப்படியே பனி ஃப்ரீஸாக இருக்குது. கிட்டத்தட்ட கார்களெல்லாம் அப்படியே மூடிட்டு கார்ந்த சில்லின்ற அளவுக்கு கிட்டத்தட்ட இந்த பனி ஃப்ரீஸாக இருக்குது. அப்படியே நடக்க மாட்டீங்க நீங்க இதுக்குள்ள. ஸோ இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து போகிறான் பாருங்களா, நடக்கவே இல்லாத அவ்வளோத்துக்கு ஃப்ரீஸாக இருக்குது அவள் பண்ணி அப்படியே. ஸோ இவர் என்ன செய்தோன்றிருக்க பார்க்குறீங்களா, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவர் தான். இவர் வந்து தன்னோட காரை கராஜ்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக தன்னோட கராஜுக்கு முன்னுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற பனிகளை அப்படியே ஒரு மிஷின் வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிஷின் வச்சு வெட்டினாலும் இது லேஸில் போகாது, அவ்வளோத்துக்கு பனி வந்து ஃப்ரீஸாக இருக்குது இந்த இடத்துல அப்படியே. ஸோ அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து தங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பணிகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த இதில் மிஷின் பவர் இங்கே மேன் பவர் வச்சு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ மேன் பவர் தான் எப்பயும் பெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஏன்னா அடுத்தது நானும் மேன் பவர் தான் யூஸ் பண்ணி போகிறேன். ஸோ வாங்க. நாளைக்கு கார் வேலைக்கு போகிறதுக்கு எடுக்கலான்னு சொன்னாங்க, அதான் எல்லாம் வலித்து கார் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் செட் பண்ணி விட்ருக்கு. இப்போ கொட்டுறது ரெண்டு இட்டுது, ஆனால் இரவுக்கு நல்லா கொட்டு மாட்டாங்க. ஆனால் இரவு கொட்டுறது கார் எடுக்கலாம், இரவு கொட்டுறது இருக்காது. இப்போ கொட்டினது வலித்து விட்டால் தான் எல்லாட்டி இறுகிருமா, கையெல்லாம் வரைக்குது விளாண்டு ரெண்டு ஐஸை வலிச்சுட்டு ரெண்டு பக்கத்தாலையும் வலிச்சாச்சு காருக்கு. காருக்கு மேலே நடந்த ஐசெல்லாம் தட்டியாச்சு. நாளைக்கு நேரத்துக்கு கிளம்பி ஒரு மணித்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு தான் எடுத்துக்கொண்டு போகணும் காரை.
இன்றைக்கு ஸ்னோ கொட்டலை, ஆனால் -15 degrees இன்றைக்கு. மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வெள்ளை வெள்ளையாக இருக்குது.